குஹன் சூப்பர் மாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்பா, கெவுரு மாவு கஞ்சி 1 வயசு வந்து 4 வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம். எப்படி செய்யறது பாக்கலாம் பாருங்க. இது மார்னிங் கொடுக்கறத நான் 1 கிலோ கெவுரு வாங்கியிருக்கேன் பாருங்க. ஃபுல்லா கொட்டுறேன் பாருங்க, 1 கிலோ கெவுருங்க. கரெக்டா 1 கேஜி மெஷர்மெண்ட்க்கு 1 கிலோ கெவுரு. இன்னும் கழுவி எதுவும் கழுகலை, அப்படியே வச்சிருக்கேன். 1 கிலோ கெவுருக்கு 1 ஆழாக்கு கம்பு, 1 ஆழாக்கு கம்பு போட்டிருக்கேன். அதே போல 1 ஆழாக்கு சிகப்பரிசி, அதில் பாதி வெள்ளைச்சோளம் போட்டிருக்கோம். அந்த இந்த சோளம் போடல, மஞ்சள் சோளம் போடல, ஏன்னா கொஞ்சம் வயிறு வலி வரும். இது காலைக்கு நைட்டுக்கு எப்போ வேணால் கொடுக்கலாம். அது கூட பார்லி, பார்லி வந்து அதே மாதிரி 1 ஆழாக்கில் பாதி போதும். 1 ஆழாக்கில் பாதி பார்லி. அதே மாதிரி பாதி சோயா, சோயா நிறைய போட வேண்டாம், ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்கும் போது ரொம்ப கொலகலன்னு ஆயிரும். சோயா கொஞ்சம் போதும், பாதி போதும் பாருங்க. 1 கிளாஸ் பாதாம், இப்போ 1/2 கிளாஸ் முந்திரி பாருங்க, 5 ஏலக்காய். இது மாதிரி பேச்சம்பழம் கிடைக்கும் ட்ரை. நம்மளால டெய்லி பேச்சம்பழம் குழந்தைக்கு கொடுக்க முடியாது. ஸோ இது மாதிரி நான் ட்ரை பேச்சம்பழம் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா, பாப்பாங்களுக்கு இதுமாதிரி கஞ்சியில் அரைக்கும் போது அந்த கொட்டையை எடுத்து அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சுன்னா அப்படியே பவுடர் மாதிரி இருக்கும். கஞ்சி காசும் போது கொஞ்சோண்டு பனஞ்சக்கரை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம், வேற எதுவும் வேண்டாம் பாருங்க. இதுமாதிரி ட்ரை போட்டுக்கோங்க. இதை வாஷ் பண்ணக்கூடாது, வாஷ் பண்ணியாச்சுன்னா நீத்து போயிடும். இதை அப்படியே ட்ரையாகவே போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிப்போம். இங்கே பாங்க பேச்சம்பழம் வச்சுருக்கோம். இப்போ 1 கிளாஸ் வேர்க்கடலை, அதே மாதிரி 1 கிளாஸ் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் பொட்டுக்கடலை இப்போ நம்ம போட்ட வரைக்கும் இது வாஷ் பண்ணக்கூடாது. இது நல்லா வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிஷினில் கூட அரைச்சினோம். வாஷ் பண்ணிட்டு உடனே நான் வறுத்து காட்டுறேன். இதை வெயிலில் காய வைக்கல. ஏலக்காய் நிறைய போடாதீங்க, ஸ்மெல் அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் பாருங்க. நம்ம அதெல்லாம் கழுவி நல்லா காய வச்சிட்டோம். இப்போ நம்ம வச்சிருக்கேன் இல்லையா உடச்சிக்கல்ல வேர்க்கடல, இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, ஸ்லோவாக வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுங்க, ஏன்னா அது நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வரும். இது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு 2 மந்த்ஸ் மேலே வரும். நான் 1 கேஜி கெவுரு போட்டிருக்கேன், கூட போடுற இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து 1 கேஜி 2 கேஜி எனக்கு 2 மந்த்ஸ் வரும். நான் மார்னிங் அண்ட் நைட் 2 வேளை கொடுப்பேன். இது ஸ்லோவாக அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும், ப்ரௌன் ஆகணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, ரொம்ப வச்சுனா தீஞ்சு போயிடும், தீர மாதிரி வைக்காதீங்க, ஃபுல் டேஸ்டியே ஸ்பாயில் பண்ணிடும். இது நல்லா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை வேற பிளேட்டில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா இப்போ ஆற விடணும். நம்ம இப்போ அதே பேன் வச்சுருக்கேன், நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருந்தேன், ரொம்ப நேரம் காய விடல, ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் டிவைட் பண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரோஸ் பண்ண போகிறேன். ஒரே டைம் போட்டாச்சுன்னா நம்மளால ரோஸ் பண்ண முடியாது, கஷ்டம். நம்ம எப்படியே வச்சுட்டு ஸ்லோவாக அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் 2 ஷிஃப்டாக போட போகிறேன். பெரிய பேன் இருந்தால் கூட 2 ஷிஃப்டாக போட்டீங்க, ஏன்னா ஒரே ஷிஃப்டாக போடாச்சுன்னா நல்லா ப்ரௌன் ஆகாது அந்த அளவுக்கு. இப்போ நான் இது நல்லா காமிக்கிறேன் பாருங்க, நல்லா ஸ்மெல் வரணும், நல்லா ஃப்ரை ஆகிட்டு. அப்போ தான் நம்ம பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் குஹனுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா ஸ்மெல்லியாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், வேணான்னு சொல்ல மாட்டான் பாப்பா. ஸோ அவனுக்காகவே கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும்.
நான் 2 மாசத்துக்கு இது மாதிரி செஞ்சாச்சுன்னா 2 மந்த்ஸ்க்கு எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஈஸியா இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா ப்ரௌனா ஆயிடுச்சு. இப்போ நான் மிஷின் வைக்க பாருங்க, நல்லா காத்தார வச்சுட்டு நல்லா மிஷின்ல கொடுத்து ஒரு 3-4 வாட்டி அரைக்க சொல்லு. பாருங்க, இப்ப நல்லா அரைஞ்சிருச்சு, நல்லா ப்ரௌனாவும் ஆயிடுச்சு, எல்லாம் சோளம்லாம் நல்லா பொங்கி பொறிஞ்சு வந்துருச்சு. இப்ப மிஷின்ல கொடுத்து ஒரு 3-4 வாட்டி அரைக்க சொல்லுங்க. குழந்தைக்குன்னு சொல்லுங்க, அழகா அரைச்சு கொடுப்பாங்க. நீங்க அரைச்சிட்டு நல்லா டப்பால போட்டு டைட் கண்ட ஹேர் டைட் கண்டெய்னர் போட்டு வச்சிட்டீங்கன்னா 2 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லா வரும். நான் 2 பேன்ல சிம்லரா 2 பேன்ல ஒரே டைம்ல நான் வறுத்துட்டேன், ஏன்னா டைம் எடுக்கும். எனக்கு இது ஃப்ரை ஆக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாப்பா பாருங்க, சவுண்ட் போட்டுட்டே இருக்கான். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஹாய் சார். ஹாய் 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 ஹாய். காத்தார வச்சுட்டு நான் மிஷின்ல கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. மிஷின்ல கொடுத்து நல்லா அரைச்சாச்சு, வீட்டுல அரைச்சாச்சும் அந்த சாஃப்ட் வராது. எப்படி இருக்கு பாருங்க, செம்ம ஸ்மெல்லு. குழந்தைங்க கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும், நல்லா நம்ம வறுத்துருக்கோம். எப்படி கலர் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, நல்லா சூடா இருக்கு. கொஞ்சம் நல்லா காத்தார விட்டுட்டு பேப்பர்ல மாத்தி வைங்க, இல்லைன்னா எப்படி கலரி கலரி காத்தார விடுங்க. காத்தார விட்டுட்டு இதை எப்படி செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் பாப்பா கூட்டி காமிக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்துக்கங்க, 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பசிக்கும் பாப்பாக்கு. 1 ஸ்பூன் போதுங்களா. இது போட்டு கொஞ்சம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. இப்போ அழகாக கலந்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ தண்ணி வச்சிருக்கேன், நல்லா சுடு தண்ணி நல்லா காயணும். காஞ்ச அப்புறம் இது போட்டு நம்ம கலக்க ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு இது காயட்டும் பாருங்கள், பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இது போட்டேன், எப்படி கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் திக்காக ஆயிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் இல்லை பனவெல்லோ இல்லை நாட்டு சக்கரை அது மாதிரி போட்டுங்க. நார்மல் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. அப்படிலாம் டேட் சிரப் அது யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லது குழந்தைக்கு. பாருங்க, 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை நல்லா கலந்தாச்சு. 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்தாச்சு. நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்பா பாப்பாக்கு நான் கொடுக்குறேன். சூப்பரா இருக்கு பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சில பேர் பால் போட்டு காசுவாங்க, பால் போட்டு காசிக்கலாம். நான் பாப்பாக்கு பால் போட்டு காச மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காது பால் போட்டு காசுனா. பாருங்க எப்படி இருக்காங்க, நான் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நீ சொல்லுங்க.
இங்க பாரு, இங்க பாரு, கேமரா குடுத்துருவே. வேணாண்டா நம்ம வச்சிருக்க கஞ்ச பாப்பாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும். பிளீஸ் அவங்க பாப்பாக்கு கொடுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். பாப்பா அழகா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். சிகுகன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சொல்லு. லைக் ஷேர் சொல்லுங்கம்மா. சுச்சோ நீ சொல்ல, எங்க நீங்க பாருங்க பாரு, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சொல்லலையே, சப்ஸ்கிரைப் சச்சலமா, சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். வெரி குட் பாய். இங்க பாருங்க.